ஒரு கதை சொல்லட்டுமா உங்ககிட்ட? ஃப்ளைட்டில் ஒரு வாட்டி ஒரு குட்டி பொண்ணு தனியாக ட்ராவல் பண்ணலாம். திடீர்னு அந்த ஃப்ளைட் என்னாச்சா, ஒரு டர்பலன்ஸ்குள்ளே போகும்பொழுது ஃப்ளைட்டில் இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாரும் பயங்கரமாக அலறி கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். எல்லாரும் பதறிட்டு இருக்காங்க, எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் டென்ஷனாக இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு மட்டும் ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப காமாக அப்படியே சும்மா சில்லாக வராலாம். அப்போது பக்கத்து சீட்டில் இருக்க ஒரு ஆள் பார்த்துட்டு, என்னம்மா இந்த ஃப்ளைட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு பயந்து கதறி போய் வராங்க, நீ மட்டும் இவ்வளோ சில்லாக வரிய, எப்படி இவ்வளோ காமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த பொண்ணு சொன்னாலாம், அங்கிள் அங்கிள், இந்த ஃப்ளைட் ஓட்டுறார்ல அவர் உங்களுக்கு தான் வந்து பைலட்டு, ஆனால் எனக்கு என்னோட அப்பா, என் அப்பா தான் இந்த ஃப்ளைட்டை வந்து ஓட்டிகிட்ருக்காரு, அவருக்கு தெரியும் இந்த ஃப்ளைட் உள்ள நான் இருக்கேன். ஸோ என்ன அவர் சேஃபாக கொண்டு போய் லேண்ட் பண்ணுவாருன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதை விட என்ன கொண்டு போய் அவர் லேண்ட் பண்ணணுன்ற மைண்ட் செட்லேயே அவர் பயங்கர சேஃபாக இந்த ப்ளைனை வந்து லேண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களாம் ஏன் பயந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளைட்டை ஓட்டுறவர் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. நான் ஏன் பயப்படலன்னா, இந்த ஃப்ளைட்டை ஓட்டுறதே எங்கள் அப்பா தான், ஸோ எனக்கு பயம் இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இஃப் யூ நோ காட் மோர் யூ வோன்ட் ஃபியர் ஃபார் த வேர்ல்ட் எனிமோர். யூனோ, அப்பா கிட்ட நம்ம இருக்கிறது போல நம்ம ஏசப்பா கிட்ட இருந்தோம்னா, அவர் ஒரு அப்பாவா, நம்ம ஒரு பிள்ளையா, நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஆண்டவர் இடத்துல இருக்கும் பொழுது நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை. அவர் நம்மளை எங்கே கொண்டு போய் லேண்ட் பண்ணணுமோ கண்டிப்பாக லேண்ட் பண்ணுவாங்க. ஐ மீன்